கைஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல வந்து இந்த இயற்கையை பார்த்து ரசிங்க. நான் வந்து டுவோர்ட்ஸ் வந்து கேரளா நோக்கி போயிட்டுருக்கேன், டூட்டியாக போயிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெயினில் போகிறது. நான் ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கேன், பார்க்குறதுக்கு வந்து கண்ணுக்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக குளிர்ச்சியாக இருக்குது இல்லையா. ஓகே, நம்ம விஷயத்துக்கு வந்துடும். நான் வந்து என்னென்னா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரைமரி டைம், செகண்டரி டைம். இதை பற்றி நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ப்ரைமரி டைம் எப்படி இருக்கணும், செகண்டரி டைம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பொதுவாக வந்து என்னுடைய இதில் பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய ப்ரைமரி டைம்னா மார்னிங் வந்து 4 to 6, அதை வந்து நான் வந்து ப்ரைமரி டைம். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, உட்காந்தா உட்காந்த இடத்துல வந்து எந்திரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து 8 to 10, 11 o'clock, இந்த டைமில் வந்து ஒரு 2 hours, அது வந்து என்னுடைய ப்ரைமரி டைம். இதுலேயும் வந்து மேக்ஸிமம் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து செகண்டரி டைம், இப்போ நான் வந்து டியூட்டியில் வேறு எங்கேயும் வீட்டில் இருந்துட்டு இல்லை ரொம்ப நார்மல் பிளேஸில் இருந்துட்டு இருந்தேன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியான டைமில் 11 மணி 12 மணி அந்த மாதிரி எல்லாம் எப்போல்லாம் கிடைக்குதோ அந்த டைமில் நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன். அது என்னுடைய செகண்டரி டைம். இப்போ பாருங்கள், என்னுடைய இந்த டிராவலில் செகண்டரி டைம் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். மற்றவங்களாம் இங்கே பார்த்திங்கன்னா என்னுடைய கோ பேசஞ்சர்ஸ் இவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவங்கள வீடியோ எடுக்கக்கூடாது, பட் நான் ட்ரை பண்ணேன். அவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து மொபைல் நோண்டிகிட்டு இருக்காங்க இல்லையா. சிலர் வந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காங்க, சிலர் லேப்டாப் பார்த்துட்ருக்காங்க, சிலர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது ஆக்கப்பூர்வமோ வெற்றியாவோ யூஸ்ஃபுல்லாகவோ ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து என்னுடைய பேக் இருக்குது. அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் புக் இருக்குது. இன்னொரு பேக், பெரிய பேக் வந்து அடியில் உள்ள கீழே இருக்குது, அதில் வந்து யூனிஃபார்ம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா அங்கே தங்கராஜி இன்ஸ்பெக்டர் அங்கே தொங்கிட்டுருக்காரு. ஓகே, இப்போ நான் யார் அப்படின்னா, பசங்களை மோட்டிவேட் பண்ண ஒரு எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டராக இருக்கணும், அதுக்கு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் வந்து ஒரு 30 politics questions வந்து எடுத்து வச்சிட்டேன். ஓகே, இப்போ எப்போ எனக்கு வந்து அடுத்த டைம் கிடைக்குதோ அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ரிலேட்டடாக நான் வந்து அப்படியே நான் வீடியோவை மாற்றி போட போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னுடைய செகண்டரி டைம். இப்படி நான் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இடையில இடையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திங்க் பண்ணுவேன். நான் வந்து கொஞ்சம் நேரம் என்ன நானே வந்து அப்சர்வ் பண்ணுவேன், அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், நம்ம லைஃப் எப்படி போகணும், இந்த மாதிரி டைமில் வந்து செகண்டரி டைம் இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய நீங்கள் தயாராகிற இந்த எக்ஸாம் டைம்லேயும் வந்து ப்ரைமரி டைம், செகண்டரி டைம் இதை சரியாக பிரித்து யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னாவே வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது படிக்கும்போதும் சரி, இல்லை எக்ஸாம் எழுதும்போது அந்த டூரியேஷன் சரி, அந்த 60 minutes வந்து லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது. 80 questions நீங்கள் வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னா 60 minutes நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுனாவே போதும், ஏறக்குறைய வந்து வெற்றியோட வாசல் நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடலாம். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு என்னுடைய வார்த்தைகளும் வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு குளிர்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் இயற்கையோடு சூழ்ந்த ஒரு பயணம், ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ.